ஆல் இந்தியா ரேடியோ சான்ஜூர் சிந்தனை ஈதல் என்ற தலைப்பில் கருத்து விளக்கம் வழங்குகிறார் ஜே சுந்தரபாண்டி அவர்கள் ஒரு மனிதன் பெற்றிருக்கிற செல்வத்தால் அவனுக்கு என்ன பயன் என்று கேட்டால் உலகம் முழுவதும் இருக்கிற அறிஞர் பெருமக்கள் பட்டியலிட்டார்கள் அவர் பெற்றிருக்கிற செல்வத்தால் அவருடைய வாழ்க்கை பாதுகாப்பானதாகும் வசதிகள் கூடும் வாய்ப்புகள் பெருகும் அவர் சந்ததியினருக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து தர முடியும் இப்படியெல்லாம் ஆனால் அப்போது ஒரே ஒரு தமிழ் புலவன் மட்டும் சொன்னான் நம்மிடம் செல்வம் இருந்தால் அதை நாம் மற்றவருக்கு கொடுத்து உதவ முடியும் என்று அப்புலவர் செல்வத்து பயனே ஈதல் என்று எழுதினார் அப்படிப்பட்ட மரபில் இருந்து வந்தவர்கள் நாம் சரி கொடுப்பது என்றால் என்ன கொடுப்பது எப்படி கொடுப்பது எவ்வளவு கொடுப்பது யாருக்கு கொடுப்பது எப்போது கொடுப்பது எதை கொடுப்பது இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் எழும் முதல் கேள்வி என்ன கொடுப்பது நம்மால் பிறருக்கு என்னவெல்லாம் கொடுத்து உதவ முடியுமோ அவை எல்லாமே கொடுப்பதற்கு உகந்த பொருட்கள் தான் நேயர்களே ஆனால் அதற்காக ஒருவனிடம் உபரியாக இருக்கும் அல்லது உபயோகமற்று கிடக்கும் ஒன்றைத்தான் கொடுக்க வேண்டும் என்பது பொருள் அல்ல அது ஈகையும் ஆகாது குளிரில் நடுங்கும் மயிலுக்கு ஒரு போர்வை தேவைப்பட்டது அதை கொடுத்தான் அடுத்ததாக இரண்டாவது கேள்வி எப்படி கொடுக்க வேண்டும் என்பது நம் முன்னோர்கள் சொல்லுவார்கள் இடதுகைக்கு தெரியாமல் வலதுகை வழங்க வேண்டும் என்று இது நமக்கு பெருமை சேர்க்கும் என்ற எதிர்பார்ப்போடு கொடுப்பது ஈகை என்ற பெருமைக்கு சிறுமை செய்யும் செயலாகும் மூன்றாவது கேள்வி எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பது ஒரு கதை சொல்வார்கள் சிறந்தவன் தர்மனா கர்ணனா என்பதை கண்டறிய தர்மனிடம் ஒரு தங்க மலையையும் ஒரு வெள்ளி மலையையும் கொடுத்து மாலை பொழுதுக்குள் அந்த மலைகள் இரண்டையும் தர்மம் செய்துவிட வேண்டும் என்று சொன்னார்களாம் தர்மனும் அந்த இரண்டு மலைகளையும் வெட்டி வெட்டி தர்மம் செய்து கொண்டே இருந்தானாம் ஆனால் மாலை பொழுதுக்குள் தர்மனால் அந்த இரண்டு மலைகளையும் தர்மம் செய்துவிட முடியவில்லையாம் அதே போன்ற இரண்டு மலைகளை கர்ணனிடம் கொடுத்து மாலை பொழுதுக்குள் அவற்றை தர்மம் செய்து சொன்னார்களாம் கர்ணன் இரண்டு பேரை அழைத்தானாம் இந்தாப்பா நீ இந்த தங்கமலையை வச்சுக்க என்று அதை ஒரு நொடி பொழுதில் தர்மம் செய்து விட்டானாம் எனவே கர்ணன் தான் தர்மத்தில் சிறந்தவன் என்று அந்த கதையில் சொல்வார்கள் அந்த கதை உண்மையோ பொய்யோ ஆனால் அது தரும் பாடம் மட்டும் அற்புதமானது இவ்வளவு அவ்வளவு என்று எந்த வரைய வைத்துக் கொண்டு கொடுக்காமல் நம்மால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதுதான் சரி நான்காவது கேள்விக்கு வருவோம் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பது வரியார்க்கு ஒன்று ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரதுடைத்து என்கிறார் வள்ளுவர் வசதியான ஒருவருக்கு கொடுக்கும் போது அவர் ஒரு நாள் அதை நமக்கு திருப்பி செய்து விடுவார் என்ற எதிர்பார்ப்பில் கொடுப்பதாகும் அது எதிர்பார்ப்போடு கொடுக்கிற ஒன்று எப்படி ஈக yagum தானம் தர்மம் என்ற இரண்டு சொற்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம் தானம் என்பது நம்மை விட வசதியானவருக்கு அல்லது நம்மை போல வசதியானவருக்கு கொடுப்பதாகும் ஆனால் தர்மம் என்பது நம்மை விட வசதி குறைந்தவருக்கு கொடுப்பதாகும் அதுவே மிகச்சிறந்த ஈகை எனப்படுகிறது அடுத்து ஐந்தாவது கேள்வியை பார்ப்போம் எப்போது கொடுக்க வேண்டும் என்பது கேட்பதற்கு முன்பே கொடுத்து விட வேண்டும் என்பதுதான் அதற்கான பதில் நம் பாரிவல்ல முல்லை கொடிக்கே முகமலர்ச்சியோடு தான் பயணித்து வந்த தேரை கொடுத்து விட்டு தெருவில் நடந்து சென்றான் கொடுத்தால் அப்படி கொடுக்க வேண்டும் எதிரில் நிற்பவருக்கு எப்போது தேவைப்படுகிறதோ அப்போது கொடுப்பதே ஈகை கடைசியாக ஒரே ஒரு கேள்வி எதை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அது அதையும் இதையும் கொடுக்க முடியாது என்று எதையும் விலக்கி வைக்க முடியாது கூட கொடுக்க தகுந்த பொருள்தான் என்பதை காட்டி நின்றான் சிவி சக்கரவர்த்தி கொடுப்பதில் உள்ள சுகமே அலாது என்பதால் தான் அதை ஈர்த்துவக்கும் இன்பம் என்றார் வள்ளுவர் கொடுப்போம் மகிழ்வோம் கொடுத்து மகிழ்வோம் சாஞ்சூர் சிந்தனை ஈதல் என்ற தலைப்பில் கருத்து விளக்கம் வழங்கியவர் ஜே சுந்தரபாண்டி அவர்கள் படைப்பு கோயமுத்தூர் வானொலி நிலையம்